இப்போ கறி சுக்காக்கு இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ் வேணும் பார்த்துக்கோங்க. இது நம்ம கறியை வந்து வேக வச்சு இந்த குழம்புலேருந்து எடுத்து வச்சது ஒரு கப் இருக்குது. கருவேப்பிலையை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கழுவி இந்த மாதிரி நிறைய இவ்வளோ கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. அதான் வாசனையாக இருக்கும் சூப்பர்வா. வெங்காயமும் இந்த மாதிரி ஈக்குவல் அமௌண்ட்டாக, இந்த இது எவ்வளோ கறி எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பெல்லாரி வெங்காயம், இது குட்டி வெங்காயமும் கொஞ்சம் நறுக்கி போட்டிருக்கேன், எல்லாமே கலந்து நீங்கள் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இந்த மூணுக்குமே தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் ஒண்டி, மிளகுத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுதான் இந்த இது ஏற்கனவே உரப்பு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சம் உப்பு, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மிளகுத்தூள், இந்த ரெண்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இரும்பில் இருந்தீங்கன்னா ஒரு தோசை சட்டி ரொம்ப இதில் சூப்பராக வரும். அயனில் நம்மளுக்கு ஒரு அயன் சத்தும் கிடச்சிக்கிடும். இல்லைனாலும் உங்களுக்கு வெயிட்டான ஒரு கல்லாக பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. இதை போட்டு கொஞ்சம் ஹீட் ஆனோடனையும் நல்லெண்ணெய் வந்து ஒரு கொஞ்சம், இந்த வெங்காயம் வந்து அப்படி போட முடியாதுல்ல, அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் எண்ணெய் காஞ்சோடனையும் இந்த வெங்காயத்தை இப்படி பரப்பி போட்டுரும். வெங்காயம் இப்படி ஹையில் தான் வெந்திட்டுருக்கு. இப்படி லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஹாஃப் குக்காக எடுத்து பாருங்கள். எல்லாம் ஹையில் தான் டீ இருக்குது. ஃப்ரிட்ஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சாறு, கருவேப்பிலை எல்லாத்தையும் இப்படி சேர்த்துருங்க. உப்பு பெப்பர் இதே அப்படி சேர்த்துருங்க. இப்போ அடுப்பை நீங்கள் சிம்மில் பண்ண மாற்றிட்டு இது ஒருக்க வந்து திருப்பி விட்டு திருப்பி எல்லாம் விரிச்சு விட்டேன். இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க நீங்கள் இந்த மாதிரி இப்படி போட்டு போட்டு திருப்பி எல்லாத்தையும் இப்படி விரிச்சு விட்டுக்கோங்க. ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் கேப்பை விட்டுட்டு, இங்கே தான் தீ வந்து நிறைய இருக்கும், இதை கொஞ்சம் விட்டுட்டு இப்படி கொஞ்சம் ஓரத்தை அப்படி ஒதுக்கி விட்டுரும். ஒதுக்கி விட்டு இப்படி இந்த மாதிரி தனித்தனியாக அது வேகிறப்ப கொஞ்சம் இந்த அடுப்பு எனக்கு இன்னும் கூட சிம்ம எரியும், அதனால இதில் அடு மாற்றி இன்னொரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப சிம்மில் வேகட்டும். அப்போதான் நம்மளுக்கு வந்து அடி இதில் ஒட்டாமல் இருக்கும். இன்னொரு ஃபோர் மினிட்ஸில் திருப்பி திருப்பி விடுங்க, நல்லா வத்தி சுருண்டுரும். அப்புறம் நான் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்பிளே பண்ணி கிண்ணத்தில் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு ரெண்டு நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் அந்த ஹீட்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும். கறிச்சுக்கா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது நம்ம ரசத்தோட, கறி குழம்போட, பால் சாதத்தோட, தயிர் சோரோட, தோசைக்கு கூடயும் லைட்டாக ரோல் பண்ணி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.